அதிர்ஷ்டம் சேனல் மக்களுக்கு வணக்கம். இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கீங்க. கமெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களோட செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் வருது அப்படின்னு ஊக்கப்படுத்துறீங்க. பட் இருந்தாலும் பல பேர், கிட்டத்தட்ட 60% மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்மளோட சேனலை பாக்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்று அதிமுகவுடைய செயற்குழு. எல்லாரும் நினச்சாங்க அதிமுக செயற்குழுவில் பெரிய விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு. பழையபடி, அதாவது என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி இன்னும் அப்படியே இருந்தார்னா கட்சி முன்னுக்கு வராது அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி அவர் நடவடிக்கை. ஏங்க, விடியா திமுக அரசுன்னு நீங்கள் வந்து தீர்மானம் போடுறீங்க. இன்னொரு பக்கம் என்ன போடணும்? மைனாரிட்டி பிஜேபி அரசுன்னு போடணும். மைனாரிட்டி தானே அவங்க. மைனாரிட்டி பிஜேபி அரசுன்னு போடாமல் மத்திய அரசு, என்ன மத்திய அரசு, மென்மையான இறகலை வருடி கொடுக்குறீங்களா? இப்படிலாம் பண்ணால், உண்மையிலே சொல்கிறேன், நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எடப்பாடி பழனிசாமி இப்படிலாம் கட்சி நடத்தினார்னா 2026 கூட ஜெயிக்க முடியாது. இது அதிமுக காரங்க, நீங்களே கொஞ்சம் யோசிங்க. எப்படி பேசணும்? ஜெயலலிதாமா எப்படி பேசுவாங்க? கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லை. மோடியா லேடியா, நீ யாரியான்னு கேட்பாங்க. இவர் என்னடானா பணம் தரவில்லை. என்னங்க இது? இது ஒரு கண்டன அறிக்கையா? அது அதாவது பேருக்கு ஒரு கண்டன அறிக்கைன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. திமுக விடிய அரசு, ரைட், உங்கள் அரசியல். மைனாரிட்டி அரசுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் தாங்க தலைப்பு செய்தி. உண்மை உண்டா இல்லையா? இன்றைக்கு மட்டும் மோடி வந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார். மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கள் கட்சியை அழிக்கிறது மட்டும் இல்லாமல், இன்றைக்கி வந்து இந்தியாவை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மோடிக்கு ஒரு கண்டனம் அப்படின்னு சொல்லி, இனிமேல் தமிழ்நாட்டில் எங்கு வந்தாலும் மோடிக்கு கருப்பு கொடு காட்டுவோம். ஆர்ஷா தாங்க பேசணும். அப்போ தானேங்க பிஜேபி, அதிமுக. அதை விட்டுட்டு இவர் என்னடானா இப்படிலாம் போட்டார்னா நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி செயற்குழு கூட்டம், இன்றைக்கி வந்து யார், நம்ம திமுக வந்து இன்றைக்கி மாவட்ட செயல் கூட்டம் ஏன் வைக்கிறீங்க? இன்றைக்கி விரதம், அது வந்து நல்ல நாள், அதனால் இன்றைக்கி ரெண்டு பேர் வைக்கிறீங்க. இதுதான் திராவிடம் அப்படின்னு நிறைய பேரும் கிண்டலும் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். ஏன் நம்ம சொன்ன ஏதோ ஒன்று டேட்டில் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு பிரதான எதிர்க்கட்சி அதிமுக, நாங்கள் தான் 1.5 கோடி தொண்டர்கள், 1.5 கோடி தொண்டர்கள்ங்கிறீங்க. இன்றைக்கி இந்த தீர்மானத்தை பார்த்தா தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? நீங்கள் மைனாரிட்டி திமுகன்னு மட்டும் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இந்த வீரியம் எப்படிங்க இருந்திருக்கும்? இன்றைக்கி நேஷனலில் ஹெட்லைனே நீங்கள் தாங்க. பரவாயில்ல, தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கட்சி மைனா, இது வரைக்கும் யாரும் சொல்லாத வார்த்தை. அப்படி பேசியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, உங்கள்கிட்ட கூட்டணி கட்சி வரணுங்கிறீங்க, விடுதலை சிறுத்தைகள் வரணும், காங்கிரஸ் எப்படி வருவாங்க? நீங்கள் பிஜேபி எவ்வளோ மயில் இறகால் வருடி கொடுக்குறீங்களே, அப்போ எப்படிங்க வருவாங்க? உடனே மறுபடியும் சொல்கிறோம், இது வந்து அதிமுகவுக்கு நல்லதே இல்லை. இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம அதிமுகிட்டேருந்து இந்த மாதிரி எதிர்பார்க்கல, எடப்பாடிட்டேருந்து இந்த மாதிரி எதிர்பார்க்கல. இதுக்கு செயற்குழு கூட்டம், எடப்பாடியை வாழ்த்தி தீர்மானம் போடுறதுக்கு கூட்டமா? இதுதான் எல்லாத்துக்கும் தெரியுமே. தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் யாரையும் இவரால் ஒன்றும் பண்ண முடியாது, அவர்களாலும் இவரை ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து சரி வராது. ஏன்னா ஒரு மக்கள் தலைவராக ஜெயலலிதாமா இருந்தால் இன்றைக்கி என்ன பண்ணியிருப்பாங்க? யார் யார் தோத்துவீங்களோ வேலை செய்ய தூக்கியிருப்பாங்க. அதுதான் அதிமுக. இப்போ திமுகவில் வந்து மாவட்ட செயலர் ஒரே ஆளாக இருக்காங்க. அதிமுகவில் மாறக்கூடியவங்க யார் நினச்சாலும் வரலாங்க. அந்த மாதிரி இருக்கா இன்றைக்கி ஜெயலலிதாமா காலத்தில் இருந்துச்சு? இன்றைக்கி இருக்கா? நான் வந்து படிப்படியாக முன்னுக்கு வந்தேன்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு இது தெரியாதா? அப்போ நல்லா தெரியுது. எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அரசை விமர்சிக்கவே மாட்டார். என்னைக்கு வந்து அவர் வந்து மோடி அப்படின்னு, ஏங்க ஒன்றும் இல்லைங்க, மோடி அரசுன்னு கூட சொல்ல மாட்டுறாருங்க, மத்திய அரசு. இது என்ன பேச்சு? இது ரொம்ப காமெடி. உண்மையிலே சொல்கிறேன், இது வந்து அதிமுகவுக்கு நல்லதே இல்லை. ஒரு பக்கம் ஓபிஎஸ், அவருக்கு ஓட்டு இருக்குதோ இல்லையோ அவர் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் டிடிவி, அவருக்கு இந்த ஓரளவுக்கு ஓட்டுருக்கு. சசிகலா அவர்களுக்கு நமக்கு தெரிஞ்சு பெருசாக இம்பாக்ட் இருக்குமான்னு தெரியல, ஒரு மரியாதை. அப்போ சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே கூப்பிட்டு, ஏன்னா இந்தளவுக்கு நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க. அதாவது உங்களுக்கு என்ன பயம்? இவங்க மூணு பேரும் உள்ளே வந்தால் ஒன்று தலைமைக்கு பிரச்சனை. அப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கு உங்கள் தலைமை மேலே நம்பிக்கை இல்லை, அது நம்பிக்கை வேணும். ஒன்று, நீங்கள் தான் இப்போ தலைமை. சரி, இந்த மூணு பேர் வந்தால் பிஜேபியை கூப்பிட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் பண்ணுறது அதுதானே. ஏங்க, அவங்க பண்ணுறதுக்கு உங்கள் நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்? அதாவது பட்ஜெட்டுக்கு ஆதரவாக தம்பிதுரை பேசுகிறாரு, என்ன நமக்கு ஒன்றும் புரியல. என்ன நினச்சிட்ருக்கீங்க தமிழ்நாடு மக்களை பற்றி? ஒன்றுமே தெரியாது நினச்சிட்ருக்கீங்களா? தம்பிதுரை ஆதரவாக பேசுகிறாரு, சிவி சண்முகம் எடுத்து பேசுகிறாரு, அப்போ என்ன டபுள் கேமா? பார்த்துட்ருக்காங்களா மக்களை? நீங்கள் அதிமுக காரங்களாக இருக்குது, நியாயமாக நியாயம் இல்லையா? அம்மா இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவாங்களா இல்லையா? சொல்லுங்கள். இது அதிமுக இன்றைக்கி பண்ணது. மோடியை லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்குறத விட்டுட்டு திமுக எப்படிங்க பேசுது? திமுக எப்படி பேசுகிறாங்க? திமுக பேச்சாளர்கள் நீங்கள் மோடி முதலமைச்சர் விடுங்க, திமுக பேச்சாளர்கள் எப்படி பேசுகிறாங்க? நாங்கள் அது கிளிகிளின்னு கிளிக்கிறாங்க.
இவர் என்னடானா இவ்வளவு மென்மையான, உண்மையிலேயே சொல்கிறேன் இது எதுக்கு செயற்குழுன்னு தெரில. இனிமேலாம் செயற்குழு போட்டால் மக்களுக்கே கோபம் வந்துடும். அவரை சிறுபான்மை மக்கள் வாங்க வேணால் யார் வருவாங்க? இப்போ விடுதலை சிறுத்தைகளோ மற்றவங்களோ இவரை நம்பி எப்படி போவாங்க? இவர் தனியாக தான் நிற்க வேண்டியதான். இப்போ என்னென்னா என்ன பயமாகுதுன்னா, அடுத்து விஜய் வந்து மைனாரிட்டி மோடி அரசுன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ இவங்கெல்லாம் அவ்வளோதான். அது திமுக கூட சொல்லாத வார்த்தை. இப்படி ஆர்ஷா பேசி அரசியல் பண்ண என்னங்க, சிறையில் தாங்க போடுவாங்க? சிறையை பார்க்காத கட்சி அதிமுக கொஞ்சம் சொல்லுங்கள், எத்தனை பேருங்க சிறையில் போட்டுருவீங்க? அதிமுக தொண்டர்கள்லாம் ரோட்டில் இறங்கினா என்னங்க ஆகும்? இவ்வளவு பயந்து பயந்தாலும் அரசியல் பண்ண, அப்போ யாருடைய நிர்பந்தத்துக்கோ பயந்து நீங்கள் பண்ணுறீங்க? வெளியிலேருந்து வர தகவல் என்ன? இல்லைங்க, அது வந்து மேலேருந்து ஒரு தகவல் வந்தது, பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏங்க, அண்ணாமலை அவர்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் செல்லூர் ராஜை வச்சு டேக்கிள் பண்ணுறீங்க. நான் என்ன, அதுக்கு கூட நீங்கள் பேச மாட்டீங்க. சரி, நீங்கள் அண்ணாமலை உங்களுக்கு உங்களுக்கு இணையான ஆள் இல்லை, அடி அடியில் போட்டு அடிக்கிறார் அவர். அப்படி என்ன பண்ணும்? அண்ணாமலையை தூண்டி விட்டதே மேலே இருக்கவங்க தான், நீங்கள் சொன்னவங்க தான். என்ன சொன்னீங்க வெளியில் வரும்போது? இல்லை இல்லை, ஜெயக்குமார் சொன்னார்ல, மேலே இருக்கவங்க சொல்லாமல் அண்ணாமலை பண்ணுவாரா? நாங்கள் ஒட்டுமில்லை உறவும் இல்லை, இதே சொல்லிகிட்டு இருங்க. ஒட்டுமில்லை உறவும் இல்லை, ஒட்டுமில்லை உறவும் இல்லை, ஆனால் நீங்கள் எதை சொன்னாலும் கண்டுக்க மாட்டீங்க. அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு மக்கள் ஓட்டு போடணும்? பாசிச பாஜக ஆட்சி ஒழிகன்னு சொல்கிற ஸ்டாலினுக்கா? இல்லை இல்லை, அது வந்து பிஜேபிக்கு கண்டனம் கூட இல்லை, மத்திய அரசுக்கு கண்டனம். அதாவது தொடர்ந்து சொல்கிறோம்ல, இவங்க வந்து பிரதான எதிர்க்கட்சியாக செயல்படுவதற்கு உண்மையிலே நம்ம என்னென்னமோ நினைச்சோம், ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்படி நம்ம சொல்கிற மாதிரி தான் நடக்க போகுது. ஒரு பிரதான எதிர்க்கட்சி எப்படி பேசணும், என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் எல்லாத்துமேலையும் கேஸ் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த கேஸ் இருந்தாலும் பரவாயில்ல? அதாவது என்னென்னா இவங்களுக்கு திமுக என்னென்னா, திமுக இவங்களை இன்னும் டெவலப், அதாவது இன்னும் இவங்களை தூக்கி உள்ளே நிறையா போடல. திமுக நினச்சிருந்தா வேலுமணி தங்கமணி எவ்வளோ பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டுருக்க முடியும், ஏன் போடல? அப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க குடநாட்டில் இவருக்கு ஒரு பிரச்சனைங்க, அதனால் திமுகட்ட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கார். அது உண்மையாகிடும் மாதிரி மாதிரி தானே வேலை பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லைங்க ஒன்றிய அரசு தான் எதுக்க மாட்டாருங்க, எப்பயுமே எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அரசை எதுக்க மாட்டாருங்க சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ ஓபிஎஸ் கூடயே சேர்ந்துடலாமேங்கிறோம். அவரும் பிஜேபி தான் சொல்கிறார், பிஜேபியும் சேர்ந்துருங்க, எதுக்கு நமக்கு என்ன கொள்கை? மறுபடி சொல்கிறோம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமின்னு ஒன்று மாவட்டத்தை பிரிக்கிறேன்னா சொன்னீங்க, என்னாச்சு கதை? ஒன்றுமே நடக்கலையே, எதுவுமே இல்லாமல் எதுக்கு இந்த கூட்டம்? தொடர்ந்து ஆலோசனை ஆலோசனை ஆலோசனை, எப்போ தான் அந்த ஆலோசனை போட்டு முடிப்பீங்க? மறுபடி சொல்கிறோம், இன்றைக்கி அதிமுக கூட்டம்ங்கிறது மிகப்பெரிய டிசைன். அதிமுக தொண்டர்கள் எதிர்ப்புல இப்படியே போனால் விஜய் ஆரம்பிக்க போகிறார் கட்சி, அதுக்கு நிறைய பேர் போயிடுவாங்க. அப்படியே பிளவு பண்ணி பண்ணி திமுக கிட்ட நிறைய பேர் சேர்ந்துருவாங்க, வேலையே செய்ய மாட்டாங்க, வரக்கூடிய தேர்தலில் ஃபண்டே எடுக்க மாட்டாங்க. நீங்கள் திமுக ஆதரவாளர்களாக அதிமுக ஆதரவாளர்களாக இருந்தால் கூட நம்ம சொல்கிறது சரியா இல்லையா கொஞ்சம் யோசனை பாருங்கள். எடப்பாடி பழனிசாமியை நம்மளே சொன்னோம், எடப்பாடி பழனிசாமி பிஜேபி எதிர்த்தால் எதிர்காலம் உண்டு, தமிழ்நாட்டில் அப்படி தான் எதிர்க்கணும்னு சொன்னோம். இவர் எதிர்பார்ப்பாங்கன்னு நம்பணும். அப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்க, என்னங்க நீங்கள் எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கன்னு. இதெல்லாம் பேசுகிறத பார்த்தா அவர் எப்படி எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்ணி பேச முடியும்? இதெல்லாம் இவர் பண்ணதுக்கப்புறமும் எடப்பாடி பழனிசாமி யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பேசுனா உண்மையிலேயே அவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ சலுகை பண்ணுறாரு நினைக்கணும், வேறு என்ன பண்ண முடியும்? நம்மளால் அப்படி பேச முடியாது. தொடர்ந்து சொல்கிறோம், ஏதோ ஓரளவுக்காவது நீங்கள் எதுக்காமல் ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் பண்ணுறது அது வந்து நீங்கள் சொல்லிக்க வேண்டியதான். அண்ணா நம்ம வாழ்க, ஜெயலலிதா அம்மா நம்ம வாழ்கன்னு சொல்ல வேண்டியதான். ஒரு பக்கம் சசிகலாமா அது வாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க, அவங்களும் பிஜேபி திட்ட மாட்டாங்க. ஓபிஎஸ்ஸும் டிடிபியும் பிஜேபி சூப்பர்ப்பாங்க, நீங்கள் பிஜேபி மோசம்னு உங்களுக்கே கேட்காத குரலில் பேசுவீங்க. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுன்னு இருக்காங்களே அந்த கதை இன்றைக்கி பேசினது. இது வந்து ஏங்க என்ன மாதிரி பேசியிருக்கலாங்க? இன்றைக்கி கலைஞர் உருவம் பொறித்த நாணயம் வெளியிடுகிறார்கள், அதற்கு மத்திய ஒன்றிய அரசுக்கு நன்றி சொல்கிறீர்களே ஸ்டாலின், உங்கள் அப்பாக்காக நன்றி சொல்கிறீர்களே, நிதி என்ன ஆச்சு, அதை ஏன் கேட்கவில்லை? கேட்க வேண்டியதானே, கேட்கலாம், கேட்டாரா? எவ்வளோ பேசலாம். சரி, நாங்கள் தான் கவர்னர் மாளிகைக்கு போகணும், நீங்கள் எதுக்குங்க போனீங்க? உங்களுக்கு கவர்னருக்கு தான் சொண்டையாச்சே. அப்போ அவங்க நீங்கள் வெளிநாடு போவதற்கு ஒன்றிய அரசு சலுகை காட்டுகிறது, அதற்காகவா பேசுகிறதுக்கு எவ்வளோ டைலாக் இருக்குது? இதெல்லாம் சொல்லியா தரணும் எடப்பாடி பழனிசாமிக்கு? இந்த ஒரு விஷயம் போதுங்க. அப்போ கலைஞர் அவர்களுக்கு எல்லாமே அவங்க பண்ணித்தராங்க, நீங்கள் அவர்களுக்கு சில சலுகைகள் பண்ணுறீங்க. நீங்கள் அதானியை நீங்கள் சந்தித்தது ஏன்? அதானியை பற்றி பேசுகிறீர்களே, நீங்கள் அதானியை சந்தித்தது ஏன்? அதானிக்கும் கண்டனம். இப்படி பேசணும். உத்தவ் தாக்கரே என்ன சொல்கிறார், அதானி உள்ளே வந்தாருன்னா அவ்வளோதான், ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டேன் சொல்கிறாருல, அவர் தலைவரா நீங்கள் தலைவரா? மறுபடி சொல்கிறோம், இன்றைக்கி அதிமுக கூட்டம்ங்கிறது அது எடப்பாடி பழனிசாமி எப்பயும் போல் அவர் கட்சியை வந்து ஒரு வழி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். இது இனிமேல் திருத்திக்கொள்ளும்னு சொல்லிட்டுருக்கோம், இனிமேல் நம்ம திருந்துற மாதிரி தெரில. இது ரொம்ப கடைசி நேரத்தில் திட்டுவார். கடைசி நேரம் எப்போங்க திட்டுவார்? எலெக்ஷனுக்கு 3 நாளைக்கு முன்னாடியா? இது திமுகவுக்கு தான் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும், எதிர்க்கட்சியாக வேற ஒருத்தர் தான் வரப்போறாருங்க மாதிரி தெரியுது. இது வந்து சரியான அணுகுமுறை இல்லை. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.